வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே பரத்தாம் பேசியிருக்கேன். வணக்கம் ஆர்ஜே ஃபேம், எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறேன். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நாலு சூப்பரான விஷயம் வந்து பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹர்மன்பிரீத் கர், மகேந்திர சிங் டோனி இவங்க ரெண்டு பேரும் ரன் அவுட் ஆனதை இப்போ பயங்கரமாக வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். என்னதானே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக சொல்கிறேன். நம்ம வந்து 2019 நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் விளையாடுவோம். அதுல நம்மளோட தல டோனி வந்து ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறமே தான் நம்ம வந்து தோத்து போயிடுவோம். அதே மாதிரியே நேத்து வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து உமன்ஸ் வேர்ல்ட் கப் செமிஃபைனல் வந்து நடந்துச்சு. நம்ம வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தோம். ஹர்மன்பிரீத் கர் வேற லெவல்ல விளையாண்டாங்க. அவங்க வந்து ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறமே நம்ம வந்து தோத்து போயிடுவோம். இதை மேட்ச் பண்ணி அந்த ரன் அவுட்டும் இந்த ரன் அவுட்டும் ஒரே மாதிரியே இருக்கு, இந்தியா வந்து தோத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ரன் அவுட் பத்தி நம்ம பேசி ஆகணும். இந்த ரன் அவுட் வந்து எப்படி நடந்துச்சுன்னா, நம்மளோட ஹர்மன்பிரீத் கர் உள்ளே வர போயிட்டாங்க. பேட்டை தேய்க்கிறப்ப பேட் வந்து சாயிலுக்குள்ள போயிடும், அதனால வந்து தடுமாறிடுவாங்க. அதனால ஒரு செகண்ட் லேட் ஆகி உள்ள போனதுனால ரன் அவுட் ஆயிடுவாங்க. இதனால ரன் அவுட் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அவங்க வந்து உள்ள போக முடியாம அவுட் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, கிட்ட வந்துட்டு பேட் ஸ்ட்ரக் ஆகிட்டு உள்ள போக முடியலையே, அதனால இப்படி அவுட் ஆயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. செமிஃபைனல்ஸ்னாலும் லக் வேணும்பா அப்படின்னு தான் நான் சொல்லிப்பேன். அடுத்த விஷயம் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கபில் தேவ் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு ரோஹித் சர்மாவை பயங்கரமா தாக்கியிருக்காரு. அது என்னன்னு தான் பார்க்க போறோம். ரோஹித் சர்மா ஒரு நல்ல கேப்டன், ஒரு நல்ல பிளேயர், இருந்தாலும் அவர் விளையாடுறது வந்து டிவியில் பார்க்குறப்ப ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, நம்மளோட இந்தியனோட முன்னாள் கேப்டன் கபில் தேவ் வந்து சொல்லியிருக்காரு. எதனால் இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிட்னஸ் தான். அதுக்கு வந்து ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயர் அப்படிங்கிறவன் வந்துட்டு ஒரு பிளேயராக மட்டும் இருக்கக்கூடாது, நல்ல ஃபிட்னஸாக இருக்கணும். ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து இவர்கிட்ட சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு, உங்கள் டீமர் வீரட் கோலியை பாருங்கள், அவரை பார்த்தவொன்னே தெரியும் அவர் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அவர் தான் ஒரு ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரிலாம் தெரியுது. ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை, அதனால நீங்கள் ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கத்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கணும், ஞாபகம் இல்லைனா வந்து நானே ஞாபகப்படுத்துகிறேன். பிசிசிஐ ஒரு காலகட்டத்தில் ரோஹித் சர்மா வந்து ஃபிட் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு உங்களை வந்து விளையாட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் விட்டுருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் இருக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடி இந்தியன் டீமுக்கு வந்து சிறந்த கேப்டனே இல்லை, எல்லா மேட்சுமே வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க டீம் இந்தியா அப்படிங்கிறதுனால தான் அதிரடியாக வந்து கேப்டன் ஆக்குனாங்க ரோஹித் சர்மாவை. அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இன்னொரு பக்கத்து நம்மளோட கபில் தேவ் வந்து இப்படி வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பி விடுறப்ப திருப்பி அவரை வந்து கேப்டன்ஸ்லேருந்து தூக்கி விட்டு வேற ஆளை வந்து மாற்றலாம், அப்படி மாற்றினாலும் பழைய நிலைமை தான் வரும் அப்படிங்கிறத வந்து மறந்துடக்கூடாது பிசிசிஐ அப்படிங்கிறத தாழ்மையுடன் என்னோட கருத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மூணாவது விஷயம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்திய அணிக்காக T20 மேட்சஸ் எந்த அஞ்சு பிளேயர்ஸ் அதிகமாக விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அஞ்சாவது இடத்துல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் மகேந்திர சிங் டோனி இருக்காரு. எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காருடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 98 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு. 2006 வந்து இவரோட டெபுட் மேட்ச் வந்து ஆடி இருக்காரு. 1617 ரன் அடிச்சிருக்காரு. மொத்தமாக 38 ஆவரேஜும் 127 ஸ்ட்ரைக் ரேட்டும் வச்சிருக்காருப்பா நம்மளோட தல டோனி. நாலாவது இடத்துல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்மிருதி மந்தனா இருக்காங்க. இவங்க வந்து மொத்தமாக 115 மேட்ச் வந்து விளையாடி இருக்காங்க. 2013 இவங்களோட டிபூட் மேட்ச் வந்து இருந்திருக்கு. 2800 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஆவரேஜ் மொத்தமாக 28, ஸ்ட்ரைக் ரேட் வந்து மொத்தமாக 123 வச்சிருக்காங்க. தேர்டு பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள இருக்குமே பிடிச்ச பேட்ஸ்மேன், அக்ரெசிவ் பேட்ஸ்மேன், நம்மளோட கிங் கோலி தான் இருக்காரு. மொத்தமாக 115 மேட்ச் வந்து விளையாடி இருக்காரு. இவரோட டெபூட் மேட்ச் வந்து 2010 வந்து இருந்திருக்கு. மொத்தமாக வந்து எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4008 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து 53, ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு 138 வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் பொசிஷன் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்தியனோட கேப்டன் ரோஹித் சர்மா தான் இருக்காரு. இவர் எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக 148 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காருப்பா. அது மட்டும் இல்லாமல் இவரோட டிபூட் மேட்ச் வந்து எப்போ இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2007 இருந்திருக்கு. மொத்தமாக 3883 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து 31, ஸ்ட்ரைக் ரேட் வந்து எவ்வளோ வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 140 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் யார் இருக்காங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹர்மன் பிரீத் தான் இருக்காங்க. இவங்க வந்து மொத்தமாக 180 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க. இவங்களோட டிபூட் மேட்ச் வந்து எப்போ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2009 வந்து ஆடி இருக்காங்க. மொத்தமாக 3006 ரன் அடிச்சிருக்காங்க. ஆவரேஜ் வந்து 27.83 வச்சிருக்காங்க. மொத்தமாக இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு 106.2. ஸோ இந்த அஞ்சு பேர் தான் நம்மளோட இந்தியாக்காக அதிகமான T20 மேட்சஸ் வந்து விளையாண்டது. நாலாவது விஷயம் RCB ஃபேன்ஸ் உங்களுக்கு தான், ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எதை சொல்லலாம், ஓகே ஃபர்ஸ்ட் வந்து குட் நியூஸ் சொல்லிடுறேன். குட் நியூஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கிளென் மேக்ஸ்வெல் வந்து கண்டிப்பாக வந்து RCBல விளையாடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்சுக்கு அவர் வந்து வந்திருந்தாலும் விளையாடாம தான் இருந்தார் அடிப்பட்ட காரணத்தினால. பட் இப்போ வந்து ஓடியில் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஓடியில் வந்து கண்டிப்பாக வந்து விளையாட போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக RCBலையும் விளையாடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகேடா, குட் நியூஸ் சொல்லிட்டு பேட் நியூஸ் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறேன் நம்ம டீமோட ஸ்டார் பவுலரான ஜாஸ் ஹஸல்வுட் இருக்கார் இல்லையா, அவர்
கவுர் வந்து ஐபிஎல்ல பாதி மேட்ச் விளையாட போறது கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை. இந்த இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் வந்து ஆரம்பிச்சப்ப நம்மளோட ஜேஸ் ஹேசல்வுட் வந்து வந்திருந்தாரு, பட் அடிப்பட்ட காரணத்தினால மேட்சே விளையாடாம திருப்பி அவரோட நாட்டுக்கே வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணப்ப நீங்க வந்து விளையாட கூடாது கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால ஐபிஎல்ல பாதி லீக் வந்து விளையாட மாட்டாரு அப்படிங்கறதான் உண்மை. மேபி அதுக்கு அடுத்து இருக்க பாதி லீக்ல வந்து விளையாடலாம், விளையாடாமலும் போகலாம். நம்மளோட ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் வந்து பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பவுலிங்ல ரொம்பவே வீக்கா தான் இருந்தாங்க. ஜாஸ் ஹேசல்வுட் பவர் பிளேல வேற லெவல்ல பவுலிங் போட்டு ஆர்சிபிக்காக அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு. டெத் ஓவர்லயும் வந்து பயங்கரமா செயல்படுறாரு அப்படிங்கறதா உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட எக்கானமி வந்து 7 ரனுக்கு கீழே தான் இருக்கு போன வருஷத்தோட மேட்ச்ல. பட் அவர் வந்து இந்த வருஷம் விளையாட போறது கிடையாது ஆர்சிபிக்காக அப்படின்னு நினைக்கிறப்ப ஆர்சிபி ஏற்கனவே பவுலிங்ல வீக்கா இருக்காங்க, அவர் இல்லாம ரொம்பவே திணற போறாங்க அப்படிங்கறது தான் ஒரு உண்மை. கண்டிப்பா இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் அந்த தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளவுதான், டாடா.